டேய் குட்டிங்களா யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பயாலஜி டீச்சர் வந்திருக்கேன்டா. நம்ம முதல்ல ரெண்டு பாடம் படித்து முடித்தாச்சு இல்லையா? எல்லாரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயாலஜி நோட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்கள் டீச்சர் மாருங்க, சிலப்போ சின்ன 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 தேர்வுகளெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. எப்படி எழுதுனீங்க? நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லி நல்லா எழுதுனீங்களா இல்லை என் பேரை ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஆ, இனி நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாடம் படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு பாடம், சரியா? மூணாவது பாடம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஒரு கார்ட்டூனில் ஆரம்பிக்குது. சாபுன்னு ஒரு பையனும் சினின்னு ஒரு பிள்ளையும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. டேய், போன பாடமெல்லாம் நம்ம படித்தோமேடா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பெரிய பெரிய கூறுகளெல்லாம் எளிய கூறுகள் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து போகுது, நிணநீரில் கலந்து போகுதுன்னெல்லாம் படித்தோமேடா. இந்த ரத்தமும் நிணநீரெல்லாம் எப்படிடா வேலை செய்யுது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தேகத்தோடு கேட்குறாங்க, சரியா? அப்போது இந்த பாடத்துக்கு நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கிறது எப்படி தெரியுமா? எளிய ஊட்டக்கூறுகள் செல்களுக்குள்ளே. எளிய ஊட்டக்கூறுகள் எதெல்லாம்? குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸு, அமினோ அமிலம், கொழுப்பு அமிலம், கிளிசரால். அதே மாதிரி நம்ம வாரையும் படித்தோம். எளிய, இதுதான் மெயினாக எளிய கூறுகள். இதெல்லாம் எங்கே போகுது? செல்லுக்குள்ளே போகுது. அது எப்படி போகுதுங்கிறதாக்கும் இந்த பாடம். புரியுதா? குடல் உறிஞ்சி படித்தோமா இல்லையா? குடல் உறிஞ்சி எங்கே படித்தோம்? சிறுகுடலில் குடல் உறிஞ்சிகள். அதில் லாக்டியல் என்பது கொழுப்பு அமிலத்தையும் கிளிசராலையும் உறிஞ்சி எடுத்துக்குது. அது எப்படிப்பட்ட பரவுதல் நல்லா நம்ம டீட்டெயிலாக படித்தாச்சு. அதை பற்றி திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, கேட்டியா? அந்த பாடம் நீங்கள் கவனமாக திரும்பவும் மறந்து போச்சுன்னா எடுத்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் மற்றும் அமினோ அமிலம் வந்து இந்த குடல் உறிஞ்சிகளில் இருக்கக்கூடிய அந்த என்னது இரத்த தந்துகிகள். இரத்த தந்துகிகள் என்ன பண்ணுது? அதை உறிஞ்சி எடுத்துக்குது இல்லையா? இது எல்லாம் நம்ம படித்தோம். இது எங்கே கொண்டு போகுது? ரத்தம் இல்லையா? அப்போது ரத்தத்தை பற்றி நம்ம படிக்க வேண்டாமா இல்லையா? சின்னதாக ஒரு இப்போ பின்னூசி குத்திக்கிட்டால் கூட வெளியில் ரத்தம் வந்துடும் இல்லையா? ரத்தத்துக்கு என்ன நிறம்? ரத்தத்துக்கு என்ன நிறம் தெரியும் இல்லையா? சிகப்பு நிறம். நம்ம முதல்ல என்ன தெரியுமா? ரத்தத்தை தான் எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். பரிசோதனை குழாய் எடுத்துக்கிறது, சரியா? பரிசோதனை குழாயை எடுத்துக்கிட்டு நம்ம ரத்தம், நமக்கு யாராவதெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ரத்தம் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ரத்தையுமே நம்ம எடுத்துக்கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு சோதனை குழாய் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சமாக ரத்தம் நம்ம எடுத்துக்கிட்டு இடிடிஏ அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது, ஒரு கெமிக்கல் இருக்குது, இடிடிஏ. இடிடிஏ அப்படிங்கிறதுனுடைய விரிவாக்கம் என்னது? எத்திலின் டை அமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். என்னது? எத்திலின் டை அமீன் டெட்ரா அசிட்டிக் அமிலம். ஓகேவா? இடிடியினுடைய விரிவாக்கம். இந்த இடிடியை போடும் பொழுது இந்த ரத்தம் வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா ரத்தம் வெளியில் வந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆயிரும்? கட்டி பிடிச்சிடும். கட்டினா என்னது? கட்டையாயிரும். ஆனால் இங்கே இந்த இடிடியை போடும் பொழுது இந்த பரிசோதனை கூடால ரத்தம் என்ன ஆகிறதுல உறையறது இல்லை, கட்டியாவது இல்லை, இந்த ரத்தமாகவே இருக்குது. இந்த ரத்தத்தை நம்ம கொஞ்ச நேரம் அசைக்காமல் ஒரு சோதனை குழாய் ஸ்டாண்டு, டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டில் வச்சிடுறோம். அசைக்காமல் கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு நம்ம வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பரிசோதனை குழாயை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எப்பவுமே பாருங்கள், வெயிட் இருக்கிறதெல்லாம் என்னாகும்? அடியில் போயிடும். வெயிட் இல்லாத சாதனங்களெல்லாம் என்ன பண்ணும்? மேலே வரும். இப்போ நம்ம மாவே கொஞ்சம் தண்ணியை கரைச்சிட்டோம்னா என்னாகும்? தண்ணியெல்லாம் மேலே வந்துடும். மாவை கட்டையாக இருக்கிறதெல்லாம் கீழே ஊறி நிற்கும். அதே மாதிரி நம்ம இங்கே இடிடியே சேர்த்து நம்ம அசைக்காமல் சில மணி நேரம் வைத்த ரத்தமானது பரிசோதனை குழாயில் பிரிஞ்சு நிற்குது. வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய இரத்த செல்களெல்லாம் அடியில் போயிடுது. எத்தனை சதமானம் இருக்குது பாருங்கள், எத்தனை விழுக்காடு இருக்குது? இரத்த செல்கள் 45 விழுக்காடுகள் இருக்கின்றன. மேலே பார்த்தீங்கன்னா
தண்ணி, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர்ம பகுதியானது, தண்ணின்னு சொல்லக்கூடாது நீர்ம பகுதியான பிளாஸ்மா 55 விழுக்காடு இப்படி பிரிஞ்சு நிற்கும். புரியுதா? மேலே மஞ்சள் நிறத்தில் இளம் மஞ்சள், நம்ம யூரின்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இளம் மஞ்சள் நிறத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா 55 விழுக்காடும், 55%, அதே மாதிரி நம்மளுடைய இரத்த செல்கள் அடிப்பகுதியில் 45 விழுக்காடும் பிரிந்து நிற்கக்கூடிய நிலை நமக்கு தெரியும். புரிஞ்சுதா? இந்த பரிசன் இதில் ஒன்றும் டவுட் இல்லையே, ஈஸி தானடா. இனி அடுத்தது நீங்கள் சின்ன கிளாஸ்ல எல்லாம் படித்ததை ஞாபகப்படுத்தி இங்கே எடுக்கணும். என்ன ஞாபகப்படுத்தி எடுக்கணும்? இந்த 45% அல்லது 45 விழுக்காடு இரத்த செல்கள் என்னவெல்லாம், 45 விழுக்காடு இரத்த செல்கள்னு சொல்லியாச்சு, இந்த இரத்த செல்கள் என்னவெல்லாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். 45 விழுக்காடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறது சிவப்பு இரத்த செல்கள் அல்லது சிவப்பு இரத்த அணுக்கள். இங்கிலீஷில் அதுக்கு ஆர்பிசி என்று சுருக்கியும் ரெட் பிளட் செல்ஸ் அல்லது ரெட் பிளட் கார்பசல்ஸ் என்று அழைக்கலாம். புரியுதா? இதுக்கெல்லாம் என்ன பேர்? சிவப்பு இரத்த அணுக்கள் அல்லது சிவப்பு இரத்த செல்கள். இதுக்கு இத்தனையும் பேர் உண்டு, சரியா? இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஆயிட்டு. இதுக்கு முக்கியமான வேலை என்னது? ஆக்சிஜனை கொண்டு போய் செல்களுக்கு கொடுக்கறதும் அங்கே இருக்கக்கூடிய கழிவுப் பொருளான கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு இதயத்திற்கு வந்து நுரையீரலை சுத்தப்படுத்துது. இதுதான் நமக்கு என்னது, ஆர்பிசி என்ற சிவப்பு இரத்த செல்களுக்கு வேலை. இப்படி ஆக்சிஜன் கொண்டு போகிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியில் எடுக்கிறதுக்கும் இந்த சிவப்பு இரத்த செல்கள் அந்த சிவப்பு நிறம் தரக்கூடிய நிறமையான ஹீமோக்ளோபின் உதவியாக இருக்கிறது. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தாச்சு, சரியா? ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால தான் அந்த சிகப்பு நிறம், அந்த ரத்தத்துக்கே சிகப்பு நிறம் கிடைக்குது. இனி இரண்டாவதாக இருக்கக்கூடிய செல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இரத்த செல்கள் அல்லது வெள்ளை இரத்த அணுக்கள். சுருங்க சொல்லணும்னாக்க இங்கிலீஷில் WBC, ஒயிட் பிளட் செல்ஸ் அல்லது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இப்போ சிவப்பு இரத்த செல்கள் பார்த்தீங்கன்னா அதில் உட்கரு கிடையாது, அதை நம்ம படிக்கும்போது நம்ம தெளிவாக படிக்கலாம் இனி மேற்கொண்டு படிக்கும்போது. ஆனால் வெள்ளை இரத்த செல்களில் 5 வகையாக பிரிக்க முடியும். இந்த 5 வகையாக பிரிக்கிறது எப்படி தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கருவினுடைய வேறுபாடு வச்சுட்டு தான். அந்த 5 உட்கருவினுடைய வேறுபாடுக்கு அனுசரித்து வெள்ளை இரத்த அணுக்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி எடுத்துக்கங்க. பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ். வெள்ளை இரத்த அணுக்களினுடைய வகைகள் என்னதுடா? ஒரு தடவை கூட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், கரெக்ட், ஈஸ்னோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ். இது எல்லாம் இந்த 5 வகையும் சேர்ந்து நம்ம மனித உடலில் என்ன வேலையை செய்யுது? நோய் தடைகாப்பு, நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது, நம்ம உடலுக்கு கொடுக்குது. எந்த ஒரு வெளியிலிருந்து ஒரு நோயணு தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாலும் நம்ம என்ன பண்ணோம், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய இந்த வெள்ளை இரத்த அணுக்கள். அப்புறம் இருக்கிறது பாருங்கள், 3வது வகை செல்கள் நம்ம புஸ்தகத்துலேயே கொடுத்துருக்கு, என்னதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், பிளேட்லெட்டுகள், பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிளேட்லெட்டுகள். இந்த பிளேட்லெட்டுகள் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ரத்தம், சரியா, இப்போ கீரல் இல்லை காயமெல்லாம் ஏற்படும்போது ரத்தம் வெளியில் வருது இல்லையா, அந்த ரத்தம் வந்து உறைவதற்கு காரணமான ஒரு கூறு அப்படிங்கிறது நம்மளுடைய பிளேட்லெட்டுகள். கவனமாக குறித்து வச்சுக்கிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? நல்லா எழுதுங்க, கரெக்டாக எழுதுங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அப்போது 45 விழுக்காடு இரத்த செல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இனி 55 விழுக்காடு என்ன இருக்குன்னு சொன்னோம், கரெக்ட், இரத்தத்தின் நீர்ம பகுதியான பிளாஸ்மா. அதுக்கு என்ன நிறம் அப்படின்னு சொன்னோம், இளம் மஞ்சள் நிறம், இளம்
மஞ்சள் நிறம். கரெக்டாக சொல்லணும்னா இந்த மெடிக்கல் டேர்மில் நம்ம சொல்லணும்னா ஸ்ட்ரா எல்லோ. ஸ்ட்ரானா என்னது? வைக்கோல் இருக்கு பார்த்தியா, வைக்கோலினுடைய மஞ்சள் நிறமாகும். நம்மளுடைய பிளாஸ்மாவுக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவுக்கு இருக்கிறது. என்னென்ன கூறுகள் இருக்கும் இந்த பிளாஸ்மாவில் பாருங்கள், நம்ம ரத்தத்தில் என்னென்ன எளிய கூறுகளெல்லாம் இப்போ கலந்து போச்சு பாருங்கள். சிறுகுடல், அந்த குடல் உறிஞ்சிகளிலிருந்து உறிஞ்சி எடுத்தது, கரெக்டு. குளுக்கோஸ் இருக்கும், அமினோ அமிலம் இருக்கும், கொழுப்பு அமிலம் இருக்கும், கிளிசரால் இருக்கும். இது எல்லாமுமே ரத்தத்துக்கு எதெல்லாம் கலந்ததோ அதெல்லாம், உறிஞ்சி எடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நம்மளுடைய பிளாஸ்மாலேயும் இருக்கும். நம்ம பிளாஸ்மா அப்படிங்கிற காரியத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டோம்னு நினச்சிட்ருக்கோம், இல்லை சரியா? பிளாஸ்மா 55 விழுக்காடு, அது இனியும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், படவிளக்கம் 3.1 அப்படிங்கிறத எடுத்து பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அதில் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கூறுகள் நேரத்திலே இப்போ சொல்லியாச்சு. ரத்தத்தில் 55 விழுக்காடும் பிளாஸ்மா, நீர்மப்பகுதி, மஞ்சள் நிறம், இதையெல்லாம் நம்ம சொல்லிட்டுண்டு. இப்போ நீர்மப்பகுதி இருக்குன்னு சொன்னோம், தண்ணீர் தான் நீர்மம்னா எத்தனை அளவு இருக்குது பாருங்கள். தண்ணீர் பாருங்கள், 90 முதல் 92 விழுக்காடும் தண்ணீர் இருக்கிறது. 92% தண்ணி இருக்குது. சரி, இந்த பிளாஸ்மா அதனால தான் அது அந்த தண்ணி மாதிரி அப்படி மேலே வந்துட்டு நிற்குது. இனி புரதங்கள் அப்படின்னு சொன்னோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புரதங்கள் நமக்கு எப்படி எளிய கூறுகளாக இருக்கின்றன. எளிய கூறுகள் என்ன என்னது? அமினோ அமிலங்கள் இல்லையா. அவ்வாறாக நமக்கு கிடைச்ச புரதங்கள், இந்த புரதங்கள் எத்தனை விழுக்காடு இருக்குது பாருங்கள், 7 முதல் 8 விழுக்காடு வரை புரதங்கள் இருக்கின்றன நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மாவில். அப்போ புரதங்கள்னு பார்த்தா அதை திரும்பவும் 3 வகையான புரதங்கள் இருக்கின்றன. அந்த 3 என்னென்னதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஆல்பியூமின், ரெண்டாவது பாருங்க குளோபியூலின், மூணாவது பாருங்க ஃபைப்ரினோஜன். என்னென்ன சொல்லி பாருங்க, கூடவே சொல்லி பாருங்க, சொன்னால் தான் வரும். என்னென்ன புரதங்கள் இருக்குது? ஃபஸ்ட்டு புரதத்துக்கு பேர் ஆல்பியூமின், ரெண்டாவது புரதத்துக்கு பேர் குளோபியூலின், மூணாவது புரதத்துக்கு பேர் ஃபைப்ரினோஜன். இத்தனை புரதமும் சேர்த்து பிளாஸ்மாவில் எத்தனை விழுக்காடு இருக்குது பாருங்கள், 7 முதல் 8 விழுக்காடு இருக்கிறது. அப்போது முதல் புரதம் ஆல்புமின் வேலை என்னது பாருங்கள், ரத்தத்தில் ரத்த நீர்மமாக இருக்கா, அப்போ அது இந்த ரத்த குழாயில் ஓடும் பொழுது என்ன இருக்கும், எப்போவுமே நீர்மமாக இருக்கிறதுல அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நிலைநிறுத்த இந்த ஆல்பியூமின் என்ற புரதம் உதவியாக இருக்கிறது. ஏன் ரத்தத்தில் அழுத்தம் வருது, பிளாஸ்மாவில் அழுத்தம் வருது, அந்த வேலையை செய்யுது சொல்லுங்கள். ரத்தம் அப்படி நீர்மமாக தான் இருக்குது, இந்த பிளாஸ்மா இருக்கிறதுனால 90 முதல் 92 விழுக்காடு நீர்மமாக இருக்கிறதுனால, தண்ணியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ரத்தம் திரவ வடிவத்தில் தான் இருக்குது. திரவத்தில் தான் அழுத்தம் இருக்கும், காற்றுலேயும் திரவத்தில் தான் அழுத்தம் இருக்கும். அப்போ நம்ம ரத்தம் திரவ வடிவில் இருக்கிறதுனால இங்கே அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது நம்மளுடைய பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆல்பியூமின் என்ற புரதம். இனி ரெண்டாவது புரதம் குளோபியூலின். குளோபியூலினுக்கு வேலை என்னதுன்னு பாருங்கள், வெள்ளை ரத்த அணு கூட சேர்ந்து நோய் தடை காப்பு தான் அதனுடைய வேலை. குளோபுலின் வேலை என்னன்னு சொல்லுங்க, வெள்ளை ரத்த அணு என்ன சொல்லும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இல்லையா, அது கூடவே சேர்ந்துக்கிட்டு நோய் தடை காப்பு, நோய் வராமல் தடை செய்கிறது. ஒருவேளை ஏதாவது கிருமி எல்லாம் ஏறினா கூட அந்த நோய் வராமல் தடை செய்கிறது தான் குளோபுலினுடைய வேலை. இனி மூன்றாவதாக இருக்கக்கூடிய புரதத்துக்கு பேர் பாருங்க ஃபைப்ரினோஜன் இல்லையா, ஃபைப்ரினோஜன். இந்த ஃபைப்ரினோஜனுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நம்ம நேரத்தில் பிளேட்லெட்டுக்கு ஒரு வேலை சொன்னோம், எழுதி வச்சுருக்கீங்க, நீங்கள் குறித்து வச்சுருக்கீங்க பிளேட்லெட்டுக்கு. பிளேட்லெட்டுக்கு என்ன வேலை,
காயம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல வெளியில இருந்து வெளிக்கி அப்படியே வழிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ரத்தத்தை கட்டியாதல் இல்லையா, அந்த ரத்த கட்டி ஆகிறதுக்கு நம்மளுடைய பிளேட்லெட்டு கூட சேர்ந்து நம்மளுடைய ஃபைப்ரினோஜனும் சேர்ந்தால் தான். ஃபைப்ரினோஜன் அந்த ஒரு நமக்கு படிக்கிறதுக்கு உண்டு, நம்ம அடுத்த வருஷம் பத்தாம் கிளாஸில் படிப்போம். இந்த ரத்தம் கட்டியாதல்ல ஃபைப்ரினோஜன் என்ற இந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய புரதமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அப்போ பிளாஸ்மாவில் இருக்கிற கூறுகள் பாருங்கள் என்னென்ன படித்தோம், தண்ணியை பற்றி படித்தோம், 90 முதல் 92 விழுக்காடு, புரதங்கள் 3 வகை, ஆல்பியூமின், குளோபியூலின், ஃபைப்ரினோஜன், கடைசியாக பார்க்கும் பொழுது மற்ற கூறுகள் என்னென்ன பாருங்கள், கொழுப்பு, நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டிலருந்து ஜீரமாகி வரக்கூடிய கொழுப்பு, எளிய கூறுகளான கொழுப்பு, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள், அந்த தாது உப்புக்கள் எல்லாம் இங்கே இருக்கும். நம்ம பலதும் நம்ம சாப்பிட்ருப்போம் தாது உப்புக்களாக்கெல்லாம். அதே மாதிரி நம்ம கழிவு பொருளாக வரக்கூடிய ஒரு யூரியா, அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் கலக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு கழிவு பொருள் யூரியா. அந்த யூரியாவும் நமக்கு என்னது இந்த பிளாஸ்மாவில் கலந்துருக்கும். அதே போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த கார்போஹைட்ரேட்களெல்லாம் செரித்து மாபொருள் கூடவே சீனி மூலக்கூறு உருவாகும் இல்லையா, சர்க்கரை, சுகர், அந்த சீனி மூலக்கூறுகள் எல்லாம் கூட பிற கூறுகளில் வந்துட்டது. இனி நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு ஒரு மண்டலம் இருக்குது, நாளமில்லா சுரப்பி மண்டலம், எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம மனிதனில் இருக்குது. அங்கு பல வகையான ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன. இந்த ஹார்மோன்கள் எல்லாமுமே ரத்தம்தான் ஒவ்வொரு அதனுடைய இலக்கு திசுக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இயர் 10 கிளாஸில் படிக்கிறதுக்கு உண்டு. நம்ம பிற கூறுகளில் என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், கொழுப்புகள் வர்றது உண்டு, தாது உப்புக்கள், யூரியா, சீனி, அதே மாதிரி ஹார்மோன்கள், இது எல்லாமுமே பல பக்கத்துக்கும் கொண்டு போயிட்டு செய்கிற வேலை யார் செய்கிறது, ரத்தம் செய்யுது. அந்த ரத்தத்தில் இது எங்கே இருக்குது, பிளாஸ்மாவில் இருக்குது. புரியுதா? இப்போ பிளாஸ்மாவில் என்னென்ன கூறுகள், தண்ணீர் இருக்கின்றன, புரதங்கள் 3 வகை, ஆல்புமின், குளோபியூலின் அண்ட் ஃபைப்ரினோஜன், பிற கூறுகள். அந்த பிற கூறுகள் என்னென்னு பார்த்தோம், கொழுப்பு, தாது உப்புக்கள், யூரியா, சீனி, அதே போல் ஹார்மோன்கள். நல்லா கரெக்டாக அழகாக இந்த பட விளக்கத்தை வரைஞ்சி வச்சுக்கோங்க சரியா. அந்த இடிடிஏ பரிசோதனை அதனுடைய குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நேரத்திலேயே நான் இரத்த அணுக்களினுடைய பேரெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதையெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? இனி அடுத்தது நம்ம தலைவனாக இருக்கக்கூடிய ரத்தமெல்லாம் இருக்குது. ரத்தம் வந்து எங்கே இந்த கம்ப்ளீட் வேலை செய்யுது, மெயின் உறுப்பு என்னது பாருங்கள், ரத்தம். நித்தம் எப்பவுமே ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அசுத்த ரத்தம் ஆகிட்டே இருக்குது, அந்த அசுத்த ரத்தமெல்லாம் சுத்தமாயிட்டே இருக்குது இல்லையா. எப்போவுமே ரத்தம் எப்படி இருக்குது, நம்ம உடம்புல எத்தனை லிட்டர் கிட்ட ரத்தம் இருக்குதுன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 5 முதல் 5.5 லிட்டர் ரத்தம் நமக்கு இருக்குது. அதே ரத்தம் தான் அசுத்த ரத்தமாகுது, அந்த அசுத்தமான அதே ரத்தம் தான் சுத்த ரத்தமாக மாறுது. அது ஒரு சுழற்சி, அந்த சுழற்சியை பற்றி தான் இனி நம்ம படிக்க போகிறோம். இரத்த ஓட்ட மண்டலம், புரியுதா, இரத்த ஓட்ட மண்டலம். நம்ம படிக்கக்கூடிய இந்த மண்டலத்துக்கு நமக்கு பேர் ஒன்றும் கொடுத்துட்டு இல்லை, மண்டலத்தினுடைய பெயர். ஆனால் நம்ம படிக்கக்கூடிய இந்த மண்டலத்தினுடைய பெயர் என்னது, இரத்த ஓட்ட மண்டலம். 8 கிளாஸில் நம்ம ஒரு சின்ன குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2வது பாடத்தில் இரத்த ஓட்ட மண்டலம். அதில் என்னென்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, இதயம், அதுக்கப்புறம் இதயத்திலிருந்து வரக்கூடிய இரத்த குழாய்களான தமனிகள், சிரைகள், இரத்த தந்துகிகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் இரத்த ஓட்ட மண்டலம். இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர், சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த ரத்தம் இந்த இதயத்தில் மெயின் ஆள் யார், இதயம். இதயத்தை இதயம்னு சொல்லலாம், இருதயம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுக்கு பேர் ஹார்ட். இதயம், இருதயம், ஹார்ட் என்பது ஆங்கிலத்தில். இப்போ பாருங்கள், என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கார் பாருங்கள், எப்படி இருக்குது, அவருடைய இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு பாருங்கள், கரெக்டு, நம்மளுடைய விலா எலும்புகளுக்கு இல்லையா, விலா எலும்புகளுக்கு உள்ள 2 பக்கம் நுரையீரல் இருக்குது. அந்த நுரையீரலுக்கு இடையில் பாதுகாப்பாக நம்மளுடைய இடது பக்கத்துக்கு கொஞ்சம் என்னது அப்படி செரிஞ்சாப்பில் நம்மளுடைய இதயம் இருக்கும்.
நம்ம பக்கத்துல இருக்கறார் பாத்தீங்களா உங்க புத்தகத்துலயும் இருக்கறாரு சரியா என்னுடைய இடப்பக்கம் என்னது உன்னுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய வலப்பக்கம் என்னுடைய வலப்பக்கம் உன்னுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய என்னது இடப்பக்கம் ஏனா நம்ம திரும்பி புரிஞ்சுதா இந்த புத்தகத்தை இப்படி திருப்பி வச்சிட்டா நம்மளே தான் பாத்துப்போம் நம்ம பாக்கும்போது எதிரும் புதிரும் பார்க்கணும் அதையே நீங்க இங்க நல்லா கவனிச்சுக்கணும் நம்ம இந்த படத்தை எப்படி பார்க்கணும்ங்கறதைய நான் சொல்லி கொடுக்கறேன் நம்ம புத்தகத்துல நிக்கிறவருடைய அவருடைய வலப்பக்கம் என்பது நம்மளுடைய இடது கை பக்கம் வரும் சரியா நம்மளுடைய புத்தகத்துல இருக்கிறவருடைய இடது பக்கம் நம்மளுடைய வலது கை பக்கம் வரும் இப்போ என் பக்கத்துல நிக்கிறவர் எப்படி நிக்கறாரு என்ன மாதிரியே நிக்கறாரு என்னுடைய இடது சரியா அவருடைய இடது என்னுடைய வலது அவருடைய வலது அப்போ இந்த எலும்பு கூடு இருக்கு பாத்தீங்களா விலா எலும்பு அதுக்கு இடையில அதுக்குள்ள தான் பாதுகாப்பா நுரையீரலும் இருக்கு அதே மாதிரி இதயமும் இருக்கு இந்த இதயம் என்பது நம்மளுடைய என்னது இடப்பக்கத்துல கொஞ்சம் செறிவா இருக்கு சரியா இனி இதயத்தினுடைய அல்லது இருதயத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்னது இது லெஃப்ட் ஹேண்ட் இடது கை அதை இப்படி பிடிச்சிக்கோங்க உள்ள விரலெல்லாம் போட்டு இருக்க நம்மளுடைய பெரிய பெருவிரலாம் உள்ள வச்சுட்டு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னுடைய இதயத்தினுடைய அளவு அப்போ உங்களுடைய இதயத்தினுடைய அளவு என்னது எல்லாரும் கையெடுத்து வச்சு பிடிச்சிக்கோங்க ஆ இப்படி வச்சு இப்படி பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய இதயத்தினுடைய அளவு அவ்வளவுதான் இருக்கும் குண்டா இருக்கிறவனுக்கு குண்டா இருக்காரு பெருசா இருக்காது ஒல்லியா இருக்கிறவனுக்கு இதயம் குட்டியா இருக்காது எப்படி ஒவ்வொரு பரந்த குழந்தைக்கு எந்த சைஸ்ல இருக்கும் அந்த குழந்தையுடைய இடது கையினுடைய புரிஞ்சுதா இப்படி மடிச்சு பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு இருக்கும் அதுதான் அந்த குழந்தையினுடைய இதயத்தினுடைய அப்ப அந்த அளவு புரிஞ்சுச்சா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்க இருக்கு எலும்பு என்னது மார் எலும்புக்கு இடையில நுரையீரலுக்கு அந்த வல இடது பக்கமாக பாதுகாப்பாக நம்மளுடைய இதயம் இருக்கிறது இதயம் எப்போதுல எப்பவுமே துடிச்சுக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியுமா உங்களுக்கு இதயம் எப்பவுமே துடிக்குங்கிற விஷயம் தெரியுமா எப்ப ஆரம்பிக்குது இதய துடிப்பு சொல்லுங்க பார்க்கலாம் எப்பத்துல இருந்து இதயம் துடிக்க ஆரம்பிக்குது இதய துடிப்பை பத்தி நமக்கு தெரியும் இதயம் எப்பதுல இருந்து துடிக்க ஆரம்பிக்குது இதயம் நம்மளுடைய தாயினுடைய கருவறையில இருந்து துடிக்க ஆரம்பிக்குது சரியா தாயினுடைய கருவறையில இருந்தே இதயம் வந்து துடிக்க ஆரம்பிக்குது அந்த சமயத்துல ஆரம்பிக்கிற இதய துடிப்பு எப்ப நின்று போகுது ரெஸ்டே கிடையாது எப்பவுமே ஓயாமல் வேலை செய்து கொண்டு இருக்கிறது எப்ப நின்று போகும் இதயம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஓடிக்கலாம் நினச்சிக்கிட்டா என்ன ஆயிருவோம் நம்ம ஆள் இருக்க மாட்டோம் எப்போ இந்த இதயம் கடைசியாக நம்ம இறைவனடி போய் சேரும் பொழுது சரியா சிவன் பாதத்தில் போய் சரணடையும் பொழுது நம்மளுடைய இதயம் நின்று போகும் புரிஞ்சுதான் நான் சொல்கிறது அப்போ நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் இருந்து ஆரம்பித்து கடைசியாக நம்மளுடைய உயிர் மூச்சு நிற்கிற வரை நம்மளுடைய இதயம் துடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதய துடிப்பு குறைஞ்சு குறைஞ்சு நின்று போகும் புரியுது நான் சொல்கிறது அப்போது இவ்வளவு முக்கியமான நம்மளுடைய இதயம் என்பது பாதுகாப்பு இருக்க வேண்டாமா ஏற்கனவே சொன்னால் விலா எலும்புக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது விலா எலும்புக்கு உள்ள நுரையீரலில் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது அது போதுமா பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு பத்தாது அப்போ இதயத்துக்கு பொதிஞ்சு நல்ல ரெண்டு அடுக்கு சவ்வு இருக்கு இதயத்தை பொதிந்து இரண்டு அடுக்கு சவ்வுக்கள் இருக்கின்றன ரெண்டு சவ்வுக்கும் சேர்த்து பேரு பெரிகார்டியம் என்ன பேரு பெரிகார்டியம் இரண்டு அடுக்கு சவ்வுக்கள் இதயத்தை பொதிந்து பாதுகாக்கின்றன அந்த இரண்டு அடுக்கு சவ்வுக்களுக்கும் பேரு என்னது பெரிகார்டியம் வெள்ளை கலர்ல ஒரு அந்த கறி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் தெரியும் கோழியினுடைய இதயம் எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை கலர்ல அழகா அந்த என்னது ஒரு படலம் பூசி அப்படியே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் இனி இந்த இரண்டு படலங்களுக்கும் இடையில இடைவெளி உண்டு இந்த ஒரு படலத்துக்கும் இன்னொரு படலத்துக்கும் இடையில இடைவெளி உண்டு அந்த இடைவெளியில பெரிகார்டியல் திரவம் என்ற திரவம் சுரக்கப்படுகிறது பெரிகார்டியல் திரவம் என்ற திரவம் சுரக்கப்படுகிறது
இதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த இதயத்தை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இதயத்துக்கு என்னது ஒரு அதிர்வுகள் எதையும் பாதிப்பு ஏற்படுது. திடீர்னு போய் நம்ம நெஞ்சிடிச்சு விடும், உடனே இதயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, டேமேஜ் ஆகுதா? வராது. ஏன்னா அவ்வளவு பாதுகாக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளையெல்லாம் இந்த பெரிகார்டியல் திரவம் எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு பாதுகாப்பை தருகிறது. எப்பவுமே இதயம் வந்து சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே சுருங்கி விரிஞ்சிக்கிட்டு இருக்கும்னாக்கா உராய்வு ஏற்படும், கரமுரன் சத்தம் ஒன்றும் கேட்கறது கிடையாது. அந்த உராய்வை தடை செய்வது நம்மளுடைய பெரிகார்டியல் திரவம். இந்த உராய்வு இருக்கும் பத்தியா, கறக்கு முறக்குன்னு சத்தம் கேட்கறது இல்லை. ஏன்னா அது உள்ள வந்து வழுவழுன்னு இருக்கிறதுனால அது சுருங்கும் போதும் விரியும் போதும் ஈஸியாக எந்த ஒரு உராய்வும் ஏற்படாமல் தடை செய்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன படித்தோம், ரத்தத்தில் இருந்து எப்படி பிளாஸ்மாவையும் அதே மாதிரி ரத்த செல்களையும் பிரிச்செடுக்கலாம்னு படித்தோம். ரத்த செல்களினுடைய வகைகள் நான் உங்களுக்கு குறிப்பு சொல்லி கொடுத்தேன். பிளாஸ்மாவினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதில் என்னென்ன கூறுகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதயம் மனித உடலில் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதயத்தை பொதிந்திருக்கக்கூடிய சவ்வு, அந்த சவ்வுக்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய நீர்மம், இதனுடைய வேலை, இந்த நீர்மத்தினுடைய வேலை, இது எல்லாமுமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். குறிப்பு எடுத்து வைங்க, படிக்க ஆரம்பிங்க. யாரும் ஸ்கூலுக்கு வரும்பொழுது எல்லாம் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கணும், எல்லாருமே நல்ல குழந்தைங்களா படித்து போட்டு வந்திருக்கணும். டவுட் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் பார்க்குறவங்க, சரியா? எந்த ஒரு டவுட் இருந்ததுனாலும் உங்களுக்கு ரிவிஷன் போட்டு பார்த்து நல்லபடியாக படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், சரியா? நல்ல பத்திரமாக ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவாடா? டாட்டா.